இலங்கை வரலாற்றிலே இதுவரை காலமும் இல்லாத அதிகரித்த அளவு வரி இந்த வருடம்தான், அதாவது 2023 ஆண்டிலிருந்து தான் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து புதிய வரி எங்கள் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதிலே 36% வரை வருமான வரி செல்ல இருக்கிறது. ஆகவே இந்த வரி சம்பந்தமாகவும் சில வழிகளிலே நாங்கள் வரியை சரியான காலகட்டத்திலே செலுத்தாமலோ அல்லது இந்த பெரிய வரியிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தெரியாமல் இந்த விடயத்தில் இருக்க முடியாது. என்னால் இது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தாக்கப்போகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக பேசுவதற்காக எங்களோடு கரையகத்திலே சிறப்பு அதிதி ஒருவர் வருகை தந்திருக்கிறார். திரு நஃபீல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இறைவழி திணைக்களத்திலே ஆணையாளராக, அதுவும் கொள்கை வகுப்பு, அதே நேரத்திலே சட்டவாக்கத்துறையிலே பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆணையாளராக இருக்கின்றார் திரு நஃபீல் அவர்கள். வணக்கம் திரு நஃபீல் அவர்களே. வணக்கம் திரு நஃபீல் அவர்களே. இது ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம். நேற்றைய தினம் செய்திகளிலே நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம், ஜனவரி மாதத்திலிருந்து புதிதாக மின்சார கட்டணங்களும் அதிகரிக்கப்பட போகின்றன, 60% 65% அதிகரிக்கப் போகின்றன என்று. மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு வரி விதிப்பை இந்த வருடம் இறைவரி திணைக்களத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள், அரசாங்கம் விதித்திருக்கிறது. முதலாவதாகவே ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு வரி விதிகளுக்கு நாங்கள் பேசுவதற்கு முதல் பொதுவாகவே ஒரு கேள்வி திரு நஃபீல் அவர்களே, இந்த ஒரு கஷ்ட காலத்தில், அதாவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறோம் நாங்கள், எல்லா விதத்திலும் நாங்கள் இருக்கப்பட்டு விட்டோம், இந்த இடத்திலே எங்களுக்கு வருமானம் கொஞ்சம்தான் வருகிறது, அந்த வருமானத்தை பாதுகாக்க ஆசைப்படுகிறோம், இவ்வளவு பெரிய வரியை இந்த வருடம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களே, இது மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா? உண்மையில் இது நல்ல ஒரு கேள்வியும்தான். உண்மையில் இந்த விஷயம், இந்த வரி என்ற இந்த எண்ணக்கரு, இந்த விடயம் முன்பிருந்தே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது புதிய ஒரு விடயம் அல்ல உண்மையிலே. ஆனால் இது எவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பது இன்றைய நாட்களில் தான் உங்களுக்கு அதை காணலாம். இதற்கு முன்னும் இந்த வரி இருந்தது, யாரும் இதை பற்றி அலட்டி கொண்டதாகவோ ஏதோ தெரியவில்லை. ஆனால் நீங்கள் மற்றைய வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்த்தால், அவர்களுடைய வரி வீதம், உண்மையில் அவர்கள் வரியை எந்த இடத்தில் எடுப்பார்கள் என்றால், நீங்கள் சம்பளம் எடுக்கின்ற போதே வெட்டி கொண்டு தான் தருவார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் மணித்தியாலத்துக்கு 16 பவுன் நுழைத்தாலும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் போது 16 அல்ல, அதில் கிட்டத்தட்ட ஆகக்கூடியது 52% வரை சில நாடுகளில் வரி விதிப்புக்கு உட்படும். அப்படி என்றால் அது உங்களுக்கு 8 விடவும் குறைந்த அளவு பவுன் தான் கிடைக்கும். அவ்விதமான காரசாரமான வரி வரலாற்று காலகட்டத்தில் எங்களுக்கு இருந்ததில்லை. இல்லை, இப்பொழுதுதான் அந்த விதமான ஒரு வரி வந்தாலும், உண்மையில் நாங்கள் அந்தளவுக்கு ஒரு கடுமையான 40% வரியோ அல்லது 52% வரியோ விதிக்கவில்லை. இது குறிப்பிட்ட காலத்துக்கு ஆகக்கூடிய வரி 36% விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்று. ரெண்டாவது, இது எல்லோரையும் இந்த 36% வரி தாக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. உதாரணமாக ஒருவர் 3,08,000 மேலே எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு மேற்பட்ட தொகைக்கு மாத்திரம்தான் 1/3 கிட்டத்தட்ட, அதோட கொஞ்சம் கூட, 36% வரி விதிக்கப்படுகின்றது. கஷ்டம் நீங்கள் சொன்னது போல, ஏனைய கட்டணங்களும் அதிகரித்து செல்லுகின்றது, பணவீக்கம் அதிகரித்து செல்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வரியும் போட்டால், அது நீங்கள் சொல்வது போல ஒரு பழமொழியும் இருக்கிறது, என்னது, மரத்திலிருந்து மாடேறி மிதித்தது போல என்று தான். ஆனால் இது ஒரு கடுமையான கால கட்டம்தான், நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதை எவ்விதம் நாங்கள் சமாளிக்கலாம் என்பதுதான் இப்போதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னால் ஏற்கனவே இந்த வரி சட்டம் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைக்கு விடப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக பல குழுக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஆனால் அந்த வழக்குகளிலெல்லாம் நீதிமன்றம் இந்த வரியை ரத்து செய்யவில்லை, இல்லை அனுமதித்திருக்கிறது. ஆகவே இலங்கையின் நீதித்துறையும் அங்கீகரித்து, சட்டவாக்கத்துறை அனுமதித்து, இப்போது நிர்வாகத்துறையிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை அமுல்படுத்துகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு இதை அமுல்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை, ஆனால் நாங்கள் இதை எவ்வளவு இலகுவாக அமுல்படுத்துவது என்பது தான் இப்பொழுது எங்கள் முன் இருக்கின்ற ஒரு சவால். அதை நாங்கள் திறம்பட செய்ய வேண்டும். உண்மை திரு நஃபீல் அவர்களே, உண்மையாகவே ஒரு விடயத்தை நாங்கள் பேசுவோமாக இருந்தால், மிகப்பெரிய ஒரு வரி வருகின்ற பொழுது
இப்போ இருக்கமான ஒரு காலகட்டத்திலேயும் வரி தவிர்ப்பு அல்லது வரி செலுத்தாமல் இப்படியெல்லாம் நான் தப்பலாம் என்று தானே எங்களுடைய எண்ணம் சிந்திக்கும். இதிலே மனித மனம் தானே, ஒரு குடும்பத்திலே மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் சொன்னது போல் 3 லட்சம் ரூபா வருமானம் உழைப்பவராக இருக்கிறார்கள், அவர்கள் 4 லட்சம் ரூபா வருமானம் வருதென்றே வைத்துக்கொள்வோமே, நாங்கள் 3 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு வீட்டு செலவு வாடகை எல்லாம் கட்டிவிட்டு பார்த்தால் கையிலே கொஞ்சம் கூட எங்களுக்கு மிஞ்சாதே. அப்படி நினைக்கின்ற பொழுது ஏன் நான் வரி கட்ட வேண்டும், கொஞ்சம் நான் இதிலேருந்து எப்படியாவது தப்பி விடலாமே என்று தானே அந்த மனம் சிந்திக்கும். இவ்வளோ பெரிய வரியை விதித்தால் அந்த ஒரு எண்ணப்பாங்கு மக்கள் மத்தியிலே வரும் தானே. உண்மை, நீங்கள் சொல்லுவது உண்மை. இது மனித இயல்பு. ஒருவருக்கு தனது வருமானத்தில் ஒரு பங்கை கொடுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் சமூக பொறுப்பு, சமூக கடப்பாடு கொண்டிருக்கின்றது. உண்மையில் நாங்கள் உழைக்கின்ற வருமானம் எல்லாம் உழைக்கின்ற நபருக்கே சொந்தம் என்று நாங்கள் சொல்ல முடியும், சொல்லிவிட முடியாது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் ஒரு சிறுபகுதியைத்தான் நீங்கள் நுகர்வுக்கு பயன்படுத்துவீர்கள். அதன் பின்னர் உங்கள் குடும்பத்திற்கு, நீங்கள் உங்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்காக செலவழிப்பீர்கள். அதன் பிறகு உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் செலவழிப்பீர்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் உறவுக்காக செலவழிப்பீர்கள். மற்றது இதுபோக சமூகத்திற்காக, சமூக கடப்பாடுகளுக்காக நீங்கள் செலவழிப்பீர்கள். இதுபோல இதுவும் ஒரு சமூக கடமை. அதாவது நாங்கள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத 2 நபர்களுக்கும் உதவுகின்ற ஒரு முறை தான் இந்த வரி. ஏனென்றால் இப்போ நான் எனது பக்கத்து வீட்டவருக்கு உதவி செய்தால் எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் எங்கே இருக்கின்ற ஒரு நபர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அரசாங்கத்தின் ஊடாக எனது வரி மூலமாக ஒருவருக்கு உதவி செய்யப்படுமாயின் அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நாங்கள் செய்கின்ற ஒரு உதவி. ஆகவே இது ஒரு சமூக பொறுப்பும் கடமையும் கூட. எனவே கஷ்டம், ஆனாலும் நாங்கள் கஷ்டத்திலும் கூட எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது போன்று சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சமூகத்தை பாதுகாக்காத விடத்து சமூகத்தில் கள்வர்கள் அதிகரிப்பார்கள் என்று அவர்களும் வாழ வேண்டும். வாழ்வதற்காக என்ன செய்வார்கள், இருக்கிறவர்களை சுரண்ட பார்ப்பார்கள். ஆகவே பல விடயங்களில் அரசாங்கத்திற்கு இந்த வரி வருமானம் தேவைப்படுகின்றது. உதாரணமாக சமூர்த்தியை எடுத்துக்கொண்டு ஜீவனோபாயம் நடத்துகின்ற நபர்கள் இருப்பார்கள். ஆகவே உரிய வருமானம் இல்லாத விடத்து அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை வழங்க முடியாமல் போய்விடும். ஆகவே தங்களது எங்களது அந்த முன்னர் எவ்விதமான நுகர்வு போக்கினை கொண்டிருந்தோமோ அதை விடவும் சற்று குறைத்து இந்த பொறுப்பை செய்ய வேண்டிய கடப்பாடுகளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில வழிகளிலே திரு நபீல் அவர்களே, மனது வைத்தே நாங்கள் இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரிந்த தெரியாத நபர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு மனம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் எங்களையே தனக்கு மிஞ்சினாத்தான் தானமும் தர்மமும் என்றது போல் எங்களுக்கே இப்பொழுது நுகர முடியாமல் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்கள், கொஞ்சம் நுகர்வை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம் என்று. பல குடும்பங்களில் பார்த்தால் பிள்ளைகளுக்கான பால்மாவையே கட்டுப்படுத்தி விட்டார்கள். போஷாக்கின்மையான வாழ்க்கை முறையே இருக்கிறது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள், இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஆனால் நீதிமன்றம் இதை தடை செய்யவில்லை. ஆகவே நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த கருமத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இருந்தாலும் மக்களுக்கு எவ்வாறு இதை இலகுப்படுத்தி கொண்டு போகலாம் என்பதுதான் உங்களுடைய ஒரு பணியாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புதிய வரிகள் சம்பந்தமாக பேசலாம். மக்களே, உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம். எங்களோட ஆணையாளர் இருக்கிறார், அழைப்பு ஏற்படுத்துங்கள். 2838-5-8 2838-4119 உங்களுடைய தொலைபேசி, இந்த 2 தொலைபேசி இருக்கக்கூடாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். என்னவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி இந்த கேள்விகளை கேட்கலாம். முதலாவதாகவே இந்த வருமான வரி சம்பந்தமான ஒரு விளக்கத்தோடு நாங்கள் செல்வோம். திரு நஃபீல் அவர்களே, நீங்கள் இப்பொழுது நான் என்னுடைய தொலைக்காட்சியை நாங்கள் காட்டப்போகிறோம். ஆரம்பத்தில் 2018 எவ்வளவு வருமானம் இருந்தவர்களுக்கு எவ்வளவு வரி செலுத்தப்பட்டது, அதே போல் 2020 எவ்வளவு செலுத்தப்பட்டது, 2023 எவ்வளவு செலுத்தப்படுகிறது என்ற அந்த ஒரு கம்பாரிசனை நீங்கள் பார்க்கலாம். 1 லட்சம் ரூபா மாதம் வருமானம் எடுத்தவர்கள் திரு நஃபீல் அவர்களே, 2018-19-20-22 காலப்பகுதியிலே வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 1,50,000 மாதம் எடுத்தவர்கள் 2,000 ரூபா தான் வரி செலுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது 3,500 ரூபா அப்படியே நாங்கள் போவோமாக இருந்தால், இப்பொழுது ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் 3 லட்சம் ரூபா வருமானம் மாதந்த வருமானம் தேவைப்படும். 3 லட்சம் ரூபா வருமானம் உழைப்பவர் 2018-19 20,000 செலுத்தியிருந்தார். 2020-22 காலப்பகுதியிலே 3,000 மட்டும்தான் செலுத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது 35,000 ரூபா செலுத்தப் போகிறார். ஆகவே அவருக்கு கிடைக்கப் போகிறது 2,65,000 ரூபா தான் கையில் கிடைக்கப் போகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது கடைசியாக 10 லட்சம் ரூபா மாதம் உழைப்பவர் 2,86,000 ரூபா
செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மக்களே, இதை நீங்கள் தேசத்து பார்த்து கொள்ளுங்கள். இதில் எந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுவரை காலமும் வரி செலுத்தாமல் இருந்தால், இனிமேல் இந்த வரி கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வருகிறீர்களாக இருந்தால், வரி செலுத்த வேண்டியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திரு நஃபீல் அவர்களே, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? ஓ, நல்லது. அந்த அட்டவணை கூட சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நல்ல ஒரு ஒப்பீட்டை செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே 2018-19 காலப்பகுதி எடுத்தால் ஒரு திடீர் வரி அதிகரிப்பு ஒன்று காணப்படுகின்றது. இதுக்கு முன்னுக்குள்ள இதுக்கு முன்னே ஆண்டுகளில் உள்ள வரி வீதங்கள் அதிலே காட்டப்படவில்லை. அதைவிடவும் 2018-19 ஒரு வரி கூடிய காலப்பகுதியாக கருதப்பட்டது. அந்த காலத்தில் இது ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. உங்களுக்கு தெரியும் இது எந்த காலகட்ட அரசாங்கம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் பிறகு தொடர்ந்து வந்த அரசாங்கம் வரியை திடீரென குறைத்தது. அப்பொழுது குறைத்த நேரம் யாரும் பெரிதாக வரி குறைந்து விட்டது என்று அழைத்து கொள்ளவில்லை. உண்மையில் வரி கூடிய காலத்திலிருந்து வரி குறைந்திருந்தால் உங்களது மக்களது சேமிப்பு பழக்கம் அதிகரித்திருக்க வேண்டும். அதிகரித்திருக்கும் கூடும். சில வேளைகளில் அவைகள் அந்த அதிகரித்த பணத்தை மேலதிக நுகர்வுக்காக பயன்படுத்தியிருக்க கூடும். ரைட். இப்பொழுது அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு கஷ்டம், மக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கஷ்டமும் இருக்கின்றதோ அதே போல அரசாங்கத்துக்கும் அதே விதமான கஷ்டங்கள் காணப்படுகின்றது. ஆகவே எமது நாட்டு அரசாங்கத்துக்கு வேறு இந்த வரி மூலத்தை தவிர்ந்த வேறு வருமான மூலங்கள் இல்லை. ஆகவே நாங்கள் அந்த சந்தா எடுப்பது போன்று மக்களிடம்தான் எடுக்க வேண்டும். மக்களிடமே எடுத்து மீண்டும் மக்களுக்காகவே செலவழிக்க வேண்டும். வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் பாரிய அளவில் நீங்கள் பார்க்கலாம் அரசாங்கத்தின் பொது செலவுகளை, பாடசாலைக்கு கல்விக்காக செலவழிக்கப்படுகின்ற அளவு, உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக செலவழிக்கப்படுகின்ற அளவு, மின்சாரத்துக்காக செலவழிக்கப்படுகின்ற அளவு இவைகள் பார்க்கலாம். பெரும்பாலும் நாங்கள் இவற்றை மானிய அடிப்படையில் தான் நுகர்ந்து கொண்டிருந்தோம். அது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது எல்லாமே சந்தை பெறுமதிக்கு விலை மாற்றப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த திடீர் ஷாக் எல்லாமே அதுதான் இருக்கின்றது. எனவே இதில் இருந்து நாங்கள் பழைய முறைக்கு மீள வேண்டுமாயிருந்தால் இப்போதைய காலகட்டத்தில் ஓரளவு விடுபட வேண்டும். அரசாங்க உத்தியோகம் இப்பொழுது உண்மையாகவே கவலைப்பட வேண்டும் நாங்கள். ஏனென்றால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய வருமானம் அதிகரிக்காத போது நாட்டு பிரச்சனையால் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன பாங்கு பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. ஆனால் இந்த முறை அவர்களும் டேக்ஸுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது தொடர்ச்சியாகவே அவர்கள் டேக்ஸுக்குள்ளே தான் இருக்கிறார்களா? உண்மையிலே அரசாங்க ஊழியர்கள் வரி விதிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது 2006 பின்னர் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் வரி விதிக்கு உட்படுவதில்லை என்ற காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அந்த வருமானம் வரி விதிப்பு எல்லைக்கு குறைவாக காணப்படுகின்றமையினால் அவர்கள் பெரும்பாலும் வரி விதிக்கப்படுவதில்லை. ஆனாலும் சில அதிகாரிகள், நாங்கள் சொல்ல எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவர்களின் வருமானம் வாகனத்துக்குரிய அலவன்ஸ், மற்றது ஃபுவல் அந்த ஃபியூல் லெவல் அலவன்ஸ், பெட்ரோலுக்குரிய கொடுப்பனவு, வாகன கொடுப்பனவு இவற்றைகள் கூட்டுகின்ற போது, சேர்க்கின்ற போது இவர்களுடைய வருமானம் அந்த வரி விதிப்பு எல்லையை விட அதிகரிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வரி விதிக்கப்படுகின்றது. முந்தியிருந்து ஆரம்பத்திலிருந்து இடம்பெற்று கொண்டு ஆரம்பத்தில் என்று சொல்லவில்லை, 2006 காலப்பகுதிக்கு பின்னர். ஆமாம், ரைட். அதன் பிறகு அவர்களுடைய அந்த சில, உதாரணமாக சில அதிகாரிகளுக்கு கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த வீடுகள் வந்து பணம் அல்ல நன்மைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கும் வரி விதிக்கப்படுவது உண்டு. உதாரணமாக கொழும்பில் ஒருவருக்கு வீடு வழங்கப்பட்டு அது அல்ல நன்மையாக கருதப்படுகின்ற போது அதுக்கு பாரியம் சந்தை பெறுமதி ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் கொழும்பில் என்ன வாடகை என்று. அவ்விதம் கொடுக்குற நேரம் அவங்கள எடுக்கிற சம்பளத்தை விடவும் அந்த பணம் இல்லாத நன்மை குறைவாக இருக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவர் பேசிட்டு அவருக்கு வருகின்ற கொடுப்பனவு தாளில் வருகின்ற சம்பளத்தை விட அல்லது அதில் முக்காவாசி பெறுமதியை வரியாக கட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. ஏன், இந்த பணம் இல்லாத நன்மை. உதாரணமாக நீங்கள் ஒரு நீதிபதி எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு கொழும்பில் தான் இருக்க வேண்டும், அவருக்கு ரெண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர் வழங்கப்பட வேண்டும், அவருக்கு ஒரு சமையல்காரர் வழங்கப்பட வேண்டும், வீட்டு வேலைக்கு ஒரு, அப்படி அவர்களுக்கு இருக்கின்ற. அப்போ இந்த ஆட்களுக்குரிய சம்பளத்துக்கு பதிலாக பணம் இல்லா நன்மையாக அந்த நீதிபதி என்ற சம்பளத்துடன் சேர்க்கப்படும். வாகனத்திற்கு ஒரு உதாரணமாக 50,000 ரூபாயும்,
பெட்ரோலுக்காக 35,000 ரூபாயும் டிரைவருக்காக 10,000 ரூபாயும் அவருடைய வீட்டு ஆக்களுக்காக ஒவ்வொரு பருமையும் போட்டால் அவர் எவ்வளவு பணமாக எடுக்கின்றாரோ அதை விட கூடிய ஒரு தொகை பணமல்லாத நன்மையாக கருதப்படும். அப்போ இந்த பணமல்லாத நன்மை பண நன்மை இரண்டையும் சேர்க்கின்ற பொழுது அவர் பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற நபர் போல காண்பிக்கப்படும். ஆமாம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு வரி விதிக்கின்ற போது ஆல்மோஸ்ட் அவர் பெரும்பாலும் 75% வருமானத்தை இழந்துவிடுவார். அப்போ அவருக்கு டேக் ஹோம் சேலரி வீட்டுக்கு எடுத்து செல்கின்ற சம்பளம் 25% தான் இருக்கும். இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. அதன் பிறகு அரசாங்கம் என்ன செய்தென்றால் இவர்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் முறை ஒன்று வரி வரவு முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னென்றால் அந்த அவ்விதம் வரியை கணக்கிட்டு கட்ட வேண்டிய வரி இவ்வளவு ஒன்று நிச்சயித்து கொண்டு அதில் அறவாசியை கட்டியதாக கருதப்பட்டு மீதம் அறவாசியைத்தான் அவர்கள் சொந்த பணத்திலிருந்து கட்ட வேண்டிய தேவைப்பாடு உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அதெல்லாமே அகற்றப்பட்டு விட்டது. அது எப்பொழுது அகற்றப்பட்டது என்றால் 2018 முன்னரே அகற்றப்பட்டு விட்டார். இப்பொழுது யார் யாருடைய சம்பளம் எல்லாம் சாதாரண தனியார் துறை என்ற சம்பளத்து போல வருகிறதோ அவரும் எந்தவித வித்தியாசமின்றி வரியை செலுத்த வேண்டிய, அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தால் என்ன, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களாக இருந்தால் என்ன, இறைவரை திணைக்களம் சமமாகத்தான் இப்பொழுது பார்க்க போகிறது. மாற்றம் இல்லை. இப்பொழுது அல்ல, முதலும் இருந்தது, ஆனால் இப்பொழுதுதான் அந்த அதாவது இப்பொழுதுதான் அது சம்பந்தமாக பல பேர் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அந்த ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வருவமாக இருந்தால் ஒருவருக்கு ஒரு வீட்டிலே பார்த்தால் உண்மையாகவே எங்களுடைய வருமானம் இப்பொழுது குறைவாக இருக்கிறது, நாங்கள் 3 வகையிலே வருமானம் பெறுவோம். முதலாவதாக கேட்க வேண்டும், எந்தெந்த வகையிலே நாங்கள் வருமானத்தை பெறுவோம்? ஒருவருடைய இன்கம் டேக்ஸுக்கு நாங்கள் ஒருவருடைய வருமான வரிக்குள்ளே நாங்கள் போகப் போகிறோம் என்றால் எந்த வருமானங்களை வருமான வரிக்குள்ளே கொண்டு வர வேண்டும்? ஒருவருக்கு நான் பலவிதத்திலே வருமானங்கள் வரும், எந்தெந்த வருமானங்களை கொண்டு போகலாம்? அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முதல் ஒரு நேர் இணைந்திருக்க நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நான் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைக்கின்றேன். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. அதிபர் கருத சென்றதான பரிகாரம் மாடு வரைக்கும் பாம்பும் கொத்தினா நாங்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்குரிய கேள்வி என்றால் நான் மாதம் 90,000 ரூபாய் உழைக்கிறேன், இந்த மனைவி 30,000 ரூபாய் உழைக்கிறோம், 120,000 ரூபாய் வருது மாதம். அப்ப கிட்டத்தட்ட 14 லட்சம் வருது. நான் எவ்வளவு டேக்ஸ் கட்டணும்? இது நேரடியா நான் இங்கே டேக்ஸ் ஆபீஸ்ல வந்து கட்டணும்? அப்படின் ஓடிட்டு போய் தான் கட்ட வேணுமா? நன்றி திரு ஸ்ரீதரன் அவர்களே. நன்றி. வெள்ளிக்கான பதில் நினைக்கிறேன், ரெண்டு பேருமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருமே கட்ட வேண்டிய தேவையில்லை என்றால் இங்கே ஒருவருடைய எந்த குடும்பத்தில் எவருடைய வருமானமும் 1 லட்சம் ரூபாவை தாண்டவில்லை. 1 லட்சம் ரூபா வரையில் எந்த விதமான வரியும் அறவிடப்படுவதில்லை. ஆகவே மனைவியின் வருமானம் 30,000, அவருடைய வருமானம் 90,000, ரெண்டையும் கூட்டி சேர்த்து பார்த்து வரி செலுத்தப்படுவதில்லை. இது தனிநபருக்கான வரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தான் வரி கணிப்போடு செய்யப்படும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு வரி இல்லை. சரி, இதை கேள்வியுடைய வருகிறோம். அதாவது ஒருவருக்கு எந்த விதமான வருமானங்களுக்கு வரி செலுத்த வேண்டும்? நாங்கள் வருமானங்களை சட்டம் விசேடமாக 3 வகையாக பிரிக்கின்றது. ஒன்று வேலை தொழில் வருமானம், அதாவது ஊழிய வருமானம் என்று சொல்லுவோம். இரண்டாவது வியாபார வருமானம். மூன்றாவது முதலீட்டு வருமானம். இது இல்லாமல் போக ஏனைய வருமானங்கள் என்று ஒரு எல்லாத்தையும் பிடிக்கின்ற ஒரு க்ளோஸ் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இது என்ன சொல்லுகின்றனால் என்னென்ன வருமானம் வருகின்றதோ அவ்வளவுக்கும் ஏனைய வருமானம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடும். ஏனைய வருமானம் என்பது மூனையும் சொல்லாத விடத்து எல்லாம் எல்லாமே வந்துவிடும். ஆகவே எல்லா வருமானத்துக்கும் வரி செலுத்த வேண்டும். சில இடங்களில் வரி விலக்களிப்பு இருக்கின்றது. உதாரணமாக ஒருவர் தனது தான் வாழ்ந்த வீட்டை விற்று கொண்டு அதில் ஒரு மூலதன நன்மை ஒன்று கிடைக்கின்ற என்றால் அந்த வருமானத்துக்கு வரி விலக்களிப்பு இல்லை, வரி விலக்களிப்பு உண்டு. அதே போல் அவருடைய ஜுவல்லரியை விற்பார், அதாவது வாங்கி விற்கிற ஒரு வியாபாரம் அல்ல, தன்னிடம் சொத்தாக இருக்கின்ற இதை விற்று அதில் கிடைக்கின்ற வருமானம் வரிக்கு உட்படுவதில்லை. ஆனால் ஒருவர் வாகனத்தை வைத்திருந்தால் அதை விற்றால் அதற்கு வரி உண்டு. வரி உண்டு உண்டு அதன் ஆபத்திற்கு. ஆஹா. ஆகவே மொத்தமானதாக திரு நஃபீல் அவர்கள் சொல்வது போல் எல்லா வருமானமும் வரிக்கு உட்படுத்த தான் படுகிறது. ஏனைய வருமானம் என்ற அடிப்படையிலே எல்லாவற்றையும் உள்ளுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே வருமானம் என்று வந்தால் அது வரிக்கு உட்படுத்தப்படத்தான் போகிறது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னென்ன வரி கட்டமைப்புகள் இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக திரு நஃபீல் அவர்களே, ஒவ்வொருவருக்கும் வருமானம் இப்பொழுது 1 லட்சம் ரூபா வருமானம் வருகிறது. ஒரு மாதம் 2 லட்சம் ரூபா வருதுன்னு சொல்லுவோமே, அவருக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது.
அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி வந்துவிட்டது. 5 லட்சம் ரூபா பணம் அதுக்காக செலவழிந்து விட்டது. ஆரம்ப காலத்திலே இந்த மெடிக்கல் அலவன்ஸ் என்ற அடிப்படையிலே சிலதுகளை நாங்கள் கழித்து கொள்ளலாம், வருமானத்திலிருந்து கழித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அலவன்சஸாக. இந்த முறை அதையும் நீங்கள் விலக்க இல்லாமலாக்கிவிட்டீர்கள். அது எவ்வளவு தூரம் பாரதூரமான செல்வாக்கை செலுத்தப் போகிறது பாருங்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைகள் சுகமில்லை என்று சொன்னால் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நாங்கள் கிளைம் பண்ண முடியாது என்றால் அது எவ்வளவு பெரிய தாக்கம், அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எத்தனை பேர் இதுக்குள்ளே ஆரம்பத்தில் இந்த இந்த முறையிலே தங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த விசேடமான இந்த கழிப்பன முறை 2020 ஜனவரியிலிருந்து தான் அமலுக்கு வந்தது. அதற்கு முன் அவ்விதமான வசதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது வருடத்திற்கு ஆகக்கூடியது ₹12 லட்சத்தை இந்த விதமான விசேட செலவுகளுக்காக செலவு செய்யப்பட்டிருப்பின் தனது வருமானத்திலிருந்து கழித்து மீதத்திற்கு வரி செலுத்துகின்ற முறை ஒன்று இருந்தது. அது ஒரு 2020 2 வருஷம் தான் இருந்தது. அதைத்தான் நீக்கியிருக்கிறார். அதுக்கு முன்னும் அது இருக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த செலவு கல்விக்காகவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வைத்திய காப்புறுதி மற்றும் வைத்திய செலவு, மற்றது வீட்டு கடன் வட்டி அந்த செலவு, இது போன்றவற்றுக்குத்தான் இவை வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் யாரை பாதிக்கும் என்ற கேள்விக்கு விடை, உண்மையிலே நாங்கள் இதற்கு முன் இதன் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். இலங்கையில் வைத்திய வசதியை வைத்திய சேவையை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இலவசமாக அந்த சேவையை வழங்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக ஒரு எல்லைக்கு அப்பால் அந்த சிறந்த சேவைகள் கிடைப்பதில்லை. ஆகவே நாங்கள் தனியார் வைத்தியத்துறையை நாட வேண்டியிருக்கின்றது. அவ்விதம் நாடுகின்ற நபர்கள் மிகவும் வசதி குறைந்த நபர்களாகவும் பெரும்பாலும் இருப்பதில்லை. அவ்விதம்தான் நாடிவிட்டாலும் வசதி குறைந்தவர்கள் மிகவும் அவசரமாக சத்திர சிகிச்சை ஒன்று செய்ய வேண்டுமென்றாலும் மீண்டும் பொதுமக்களிடமே உதவி கோருகின்ற சந்தர்ப்பங்கள் பெருமளவில் நாங்கள் சமூக வலைதளங்களில் காணலாம். ஆகவே ரெண்டு பக்கம் இருக்கின்றது. நாங்கள் முற்றுமுழுதாக அந்த செலவு. அடுத்தது இரண்டாவது விஷயம், 12 லட்சம் ரூபாய் வழங்கின அந்த அலவன்ஸ் ஒன்று வழங்கியமையினால் அவருடைய சகல செலவுகளும் அதற்குள் உள்ளடங்கும் என்று சொல்லுவதற்கும் இல்லை. இருந்தாலும் ஏதோ அத்தியாவசியம் வரக்கூடிய வருத்தங்களுக்கான ஒரு காப்பாக இருக்கிறது. ஒரு பயம் இல்லாமல் வருத்தத்தை எதிர்நோக்கலாம். ஒரு வருத்தம் வந்தால் எங்களுக்கு முதலாவதாக பெரிய பயம் வந்துவிடும். இந்த செலவு எல்லாத்தையும் எப்படி நாங்கள் தாங்க போகிறோம், எங்களுடைய வருமானத்துக்கு எக்கனே வரி விதிக்கப் போகிறது, அந்த ஒரு பயம் இப்பொழுது மீண்டும் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் 2020ஆம் ஆண்டிலிருந்து தான் இது நடைமுறைக்கு வந்தது. தற்காலிக நிவாரணமாகத்தான் இருந்தது. அடுத்தது ஆசையை காட்டி அப்புறம் அந்த ஆசையிலிருந்து எங்களுக்கு விடுவிக்க வேண்டிய ஒரு தேவையும் வந்துவிட்டது. அடுத்ததாக வருகின்ற பொழுது திரு நஃபீல் அவர்களே, நாங்கள் ஒரு தொடர்மாடி வீட்டை நாங்கள் வேண்டுகிறோம். இது நாங்கள் கடந்த வாரம் இந்த விடயத்தை நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு தொடர்மாடி வீடுகளை நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுது ஆரம்பத்திலே தொடர்மாடி வீடுகள் வேண்டுபவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தொடர்மாடி வீடு, அதாவது ஜனவரி மாதம் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் எந்த வீடு வேண்டினாலும், தொடர்மாடி வீடுகள் வேண்டினால் நீங்கள் வரிக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள். அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் பேசுவது தொடர்மாடி குடியிருப்புகளை வாங்குகின்ற போது வெட் என்று சொல்லப்படுகின்ற பெறுமதி சேர்வரி, பெறுமதி சேர்வரி அறவிடப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் பேசுகின்றீர்கள். உண்மையில் பெறுமதி சேர்வரி என்பது இந்த டிவலப்பர், அதாவது இந்த கூட்டு ஆதனத்தை, அதை தொடர்மாடி ஆதனத்தை கட்டுகின்ற நபர், கட்டுமானம் செய்து விற்கின்ற நபர், அவர் விற்கின்ற போது அந்த பர்ச்சேஸ் கொள்வனவாளர்களிடம் இருந்து அறவிட்டு அரசாங்கத்தை கட்ட வேண்டும். ஆகவே இதற்கு முன்னிபந்தனை என்னவென்றால், ரெண்டு விதமான முன்னிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவது, அந்த கூட்டு ஆதனத்தை விற்கின்ற நபர் வியாபாரி வெட் வரிக்கு பதிந்திருத்தல் வேண்டும். வெட் ரெஜிஸ்டர்ட் சப்ளையராக இருக்க வேண்டும். வெட் ரெஜிஸ்டர்ட் சப்ளையராக இருக்க வேண்டும். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் வெட் ரெஜிஸ்டர்ட் சப்ளையராக மாற வேண்டிய தேவை இருக்குமென்றால், அவருடைய காலாண்டு புரள்வு, காலாண்டு விற்பனவு வரவு ₹20 மில்லியனை மிஞ்ச வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அவர் வெட் ரெஜிஸ்டருக்காக விண்ணப்பம் செய்வார். அதோண்டு ரெண்டாவது, அவ்விதம் விண்ணப்பம் செய்து அவருக்கு அந்த பதிவு வழங்கப்பட்ட பின்னர் அவருடைய வெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அதை அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நம்பர், அதுக்கு அவருக்கு விசேடமாக ஒரு நம்பர் வழங்கப்படும்,
அந்த நம்பரையும் அந்த அவர் என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ண வேண்டும், அவருடைய ஆஃபீஸில் காட்சிப்படுத்த வேண்டும். அவ்விதம் இருந்தவர் இப்பொழுது கூட்டுவாதம் தெரிவிக்கின்ற போது அந்த உங்களுக்கு தருகின்ற சிட்டையில் அந்த வெட்வரியையும் காட்டியிருக்க வேண்டும். அதை நாங்கள் செலுத்த வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளாகும். அதுவும் இன்னொரு விதம், அவர் முழுமையான தொகைக்கும் வெட்வரியை உங்களிடமிருந்து அறவிட முடியாது. உதாரணமாக கூட்டுவாதனம் என்பது, உதாரணம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட பகுதி காணியில் தான் கூட்டுவாதனம் அமைந்திருக்கும். இந்த பில்டிங் டிவலப்மெண்ட் பார்ட்டுக்கு பகுதிக்கு மாத்திரம்தான் அவர் வச்சு அறவிட வேண்டும். அப்படி என்றால் காணிக்கு இல்லை. ஆகவே உங்களுக்கு கூட்டுவாதனத்தை விற்கின்ற நபர் காணியும் உங்களுக்கு ஒரு பகுதி சொந்தம் இருக்கின்றது. அப்போ அந்த பகுதிக்குரிய பெருமதியை கழித்து விட்டு மீதத்துக்குத்தான் 15%. இந்த இடத்துல ஒரு மக்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும் திரு நஃபீல் அவர்களே, இப்போ நாங்கள் ஒரு 50 மில்லியனுக்கு ஒரு வீட்டை வேண்டுகிறோம். எங்களுக்கு அது காணி எங்களுக்கு வருகிறதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு வீடு வேண்டுகிறோம் 50 மில்லியன். இப்போ அந்த 50 மில்லியனுக்கு வெற்றி வரி செலுத்த வேணுமா? 50 மில்லியனுக்கும் செலுத்த வேண்டியதில்லை. காணிக்குரிய பெருமதியை கழித்து விட்டு மீதத்துக்குத்தான். காணக்குரிய பெருமதி எப்படி எங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. ஆகவே இது வந்து அந்த காணி டிவலப், அந்த பில்டிங் டிவலப்பருடைய பொறுப்பு. அவர் அதை சரியாக செய்ய வேண்டும். அதை எப்படி நாங்கள் கேள்வி கேட்கலாம்? ஏன்னா இதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பொழுது அவர் 50 மில்லியனுக்கு நீங்கள் வெட் பே பண்ணுங்க என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் சொல்லலாம், சட்டத்தில் உள்ளதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம், அதைத்தான் அவர்களும் செய்யணும், அதைத்தான் அவர்களும் எங்களுக்கு காணியை கழித்து விட்டு மீதத்துக்குத்தான் வரியை கட்டுவார்கள், அரசாங்கத்துக்கு செலுத்துவார்கள். ஆகவே அந் உண்மையில் அவர் வெட்டென்று போட்டு விட்டு உங்களுக்கு தந்தால் அவருக்கு அதை வைத்திருக்கவும் முடியாது. அவர் கட்டாயம் அரசாங்கத்துக்கு செலுத்தி ஆக வேண்டும். ஆகவே அவர் சரியான முறையில் வெட்டை அமுல்படுத்துவது, அதாவது உங்களிடமிருந்து அறவிடுவது அவருடைய பொறுப்பு. அவ்விதம் செய்யாத பட்சத்தில் அவருக்கு உள்ள பிரச்சனை என்றால் அவர் அந்த உங்களிடமிருந்து அறவிட்ட முழு தொகையும் அரசாங்கத்துக்கு கட்டு அவருக்கு வைத்திருக்க முடியாது. பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர் இறக்கும் வரை நுகர்கின்ற அனைத்து பொருட்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி சுமத்தப்பட்டு அந்த வரியை நாங்கள் கொள்வனவு செய்து வரியோடு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, பொதுவாகவே திரு நஃபீல் அவர்களே எங்களோடு ஆணையாளர் இருக்கிறார், வரித்திலக்கணத்தினுடைய ஆணையாளர் திரு நஃபீல் அவர்களே, பொதுவாகவே நாங்கள் சில பேருடைய மிக முக்கியமான பிரதான வருமானமாக இருப்பது ஒரு வீடுகளுக்கு வாடகைக்கு விட்டு வருமானம் எடுப்பது, ரெண்டல் இன்கம். இதுதான் அவருடைய வருமானம், வேறு தொழிலே இல்லை. 4 வீடு வைத்திருப்பார், 4 வீட்டையும் வாடகை கொடுப்பார், அதில் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். இப்பொழுது மாத வருமானம் 1 லட்சம் ரூபாயாக வீடுகளுக்கு வருகிறது. இப்பொழுது இவ்வளோ ஆலவம் வருகிறது திரு நஃபீல் அவர்களே, இவ்வளோ ஆலவம் அந்த வரி வருமானம், அந்த ரெண்டல் இன்கம், வாடகை வருமானம் எவ்வாறு வரித்திணைக்கிடத்தால் பார்க்கப்பட்டது, இப்பொழுது எப்படி பார்க்கப்படுகிறது? உண்மையில் இந்த வரி செலுத்துகின்ற முறை இலங்கையில் நாங்கள் சொல்லுவோம் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட், சுய மதிப்பீட்டும் வரி மதிப்பீட்டு முறையில் தான் செலுத்த வேண்டும். முதலாவதாகவே உள்நாட்டு வரித்திணைக்கெல்லாம் உங்களை வந்து பார்த்து நீங்கள் இவ்வளவு கட்ட வேண்டும் என்று சொல்வதில்லை, நீங்களாகவே உங்களது வரி வருமானத்தை உங்களை வாலண்டரிலி நீங்கள் சுயேட்சையாக என்ன செய்ய வேண்டும், விரும்பி இந்த வரி உங்கள் வருமானத்தை வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது கேள்வி நீங்கள் சொன்னீங்க, இந்த வருமானத்தை எவ்விதம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்ன்ற மாதிரி ஒரு கேள்வி. நான் வந்து 1 லட்சம் ரூபா எடுக்கிறேன், ஓ அதனால் என்ன காசாகத்தான் தருகிறார்கள், ஒருவரும் பேங்க்ல போடுவதில்லை, மாதம் மாதம் காசிலே தருகிறார்கள். அந்த காசை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய நுகர்வு செலவெல்லாத்தையும் முடித்து விடுகிறேன். ஆகவே அந்த வருமானம் சட்டத்துக்கு வரி திணைக்களத்தினால் கண்டுபிடிக்கப்பட முடியாது. இது நல்ல கேள்வி, என்னையும் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுகின்ற கேள்வியும் தான். உண்மையில் சில பண கொடுக்கல் வாங்கல்கள் கணக்குக்கு வருவதில்லை. ஏனென்றால் உங்களுடைய நுகர்விலே அது முடிந்துவிடும். ஆகவே அது வெளிப்படுத்தப்படுவதில்லை. மாறாக ஒரு அதீதமாக உழைக்கின்ற நபருக்கு அந்த விதத்தை செய்ய முடியாது. உண்மையில் உங்களது உழைப்பு நீங்கள் 3 விதத்தில் தான் செலவழிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய நிகழ்கால நுகர்வு போக மீதமான பணத்தை நீங்கள் என்ன செய்யலாம், சேமிக்கலாம். ஒன்றில் வங்கியில் சேமிப்பீர்கள், இல்லது வாகனத்தில் முதலிடுவீர்கள், இல்லது காணி கட்டிடங்களில் ரியல் எஸ்டேட்டுகளில் நீங்கள் என்ன செய்ய முதலிடுவீர்கள். இது போக சிலவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், தங்கத்தை வாங்கி வீட்டில் வைத்திருக்கலாம், அது வேறு விதமான ரிஸ்கையும் கொண்டு வரும். சில ஆக்கள் எங்களுக்கு தெரிந்த வகையில் டொலராக கூட வைத்திருக்கணும். அதெல்லாம் சட்டவிதமான முறைகள். இல்லாட்டி பங்குச்சந்தையிலே முதலீடும் செய்வார்கள், பங்குச்சந்தையில் முதலீடு செய்வார்கள். அப்படியே இருக்க திரு நஃபீல் அவர்களே அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், அழைத்து விட்டு இணைத்து விட்டு வரலாம். வணக்கம்,
நேரம் காத்திருந்தார். 2838 5 0 8 2 8 3 8 நான்கு 1 9 ஒரு விடயதானம் பேசிக்கொண்டிருக்கின்ற போல் அந்த விடயதானம் முடிந்ததன் பிறகு அழைப்பை ஏற்படுத்துவோம் என்று யோசித்திருந்தோம். ஆனால் அதற்குள்ளே அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் அழைப்பை ஏற்படுத்துங்க, தொடரலாம். ஆகவே இந்த மூன்றையும் நீங்கள் நிகழ்கால நுகர்வு போக இந்த மூன்று விதத்தில் தான் இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இவ்விதம் நீங்கள் பயன்படுத்துகின்ற போது ஒன்றில் பணத்தை நீங்கள் சேமிப்பதற்காக வங்கிக்கு செல்ல வேண்டும். வங்கி ஒரு மூன்றாம் நபர். ஆகவே மூன்றாம் நபருடைய தகவல்களை சேமித்து வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய தகவல் சென்ட்ரல் பேங்கினால் மத்திய வங்கினால் பார்க்கப்படக்கூடிய இருக்கும். அங்கிருந்து உள்நாட்டு உறவு திணைக்களத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் வாகனம் ஒன்றை எடுத்தால் நீங்கள் வாகன இலக்கத்தை உங்களோட வாகன பதிவை உங்களோட பேருக்கு மாற்றுகின்ற போது நீங்கள் ஆரம்பிக்கு மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே உங்கள் பேருக்கு மாற்றப்படுகின்ற போது அங்கே ஒரு பதிவு உங்கள் பேருக்கு இடம்பெறுகின்றது. மூன்றாவது காணி அல்லது கட்டிடங்களை கொள்வனவு செய்கின்ற போது நீங்கள் காணி பதிவாளம் சென்று உங்களுடைய காணி உறுதியை பதிந்து கொள்ள வேணும். அப்பொழுதும் உங்களுடைய பிறம் அங்கே செல்லுகின்றது. ஆகவே இந்த தகவல் இந்த இடங்களிலிருந்து தகவல்களை உள்நாட்டு உறவு திணைக்களம் வளமையாக பெற்றுக்கொள்கின்றது. அப்படி பெற்றுக்கொள்கின்ற போது இது ஒரு எல்லாமே ஒரு எல்லைக்கு அப்பால் வருமானம் வருகின்ற ஆக்களுக்கு தான். ஆகவே உள்நாட்டு உறவு திணைக்களம் 100%க்கு 100% எல்லோரிடமிருந்தும் வரியறவிடுகின்ற இதுக்கு செல்வதிலே மாறாக 80% நபர்களையாவது நாங்கள் வரி வலைக்குள் கொண்டு வருவோமாக இருந்தால் அது எங்களை வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தகவல் மூலங்களிலும் நாங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டை செய்வோம் செய்யலாம். அதனால் தான் பல பேர் காசாகவே சில செயற்பாடுகளை டிரான்சாக்ஷனை செய்வார்கள். இந்த இதுகளிலிருந்து தங்களை பிடிபடாமல் காசாகவே தாருங்களேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த கணக்குகளுக்குள் இன்னன்றைய கணக்குகளுக்குள் கண்ணுகளுக்குள் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அப்படி என்று சொல்லுவதற்கில்லை. நீங்கள் உண்மையிலே வாடகைக்கு நீங்கள் ஒரு வருமான ஒரு பிஸ்னஸ் வியாபார நிறுவனத்துக்கு வாடகை கொடுத்திருந்து அவர்கள் அதை உங்களுக்கு காசாக தந்திருந்தால் அவர்களுடைய வரவு செலவு கணக்கில் அவர்கள் தான் வாடகை இவ்வளவு கொடுத்ததாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய செலவு. உங்களுக்கு வருவாய் இருக்கலாம், அவருக்கு செலவாக இருக்கணும். ஆகவே அவர் உண்மையான செலவை காட்டி வருமானத்தை குறைக்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபடுவார். நீங்கள் கிடைத்த வருமானத்தை காட்டாமல் இருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள். ஆகவே இது ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு. ஆகவே அங்கிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் அவருடைய ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் கணக்காய் வரிக்கிலிருந்து உள்நாட்டு உறவு திணைக்களம் பெற்றுக்கொண்டு பிறகு அதனூடாக அந்த விடயத்தை மேலும் ஆய்வுக்குட்படுத்துவர். அப்போ அந்த விதமான சந்தர்ப்பத்தில் இது பிடிபட்டு அந்த வசனத்தை பாதிக்க முடியாது பிடிபட்டு பிறகு இந்த நடவடிக்கைகள் எடுக்கின்ற நேரம் இந்த உரிய வரி கட்டுகின்ற காலம் கடந்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரச்சனை எழுகின்றது. இப்பொழுது வரியையும் கட்ட வேண்டும், பெனல்ட்டியையும் கட்ட வேண்டும், லேட் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும், வட்டி கட்ட வேண்டும், பின் தாமதப்படுத்தி செலுத்துவதற்காக, மூன்றாவது ஏய்ப்பு செய்வதற்கான தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுதான் இங்குள்ள ரிஸ்க். ஏனென்றால் எல்லா டிரான்சாக்ஷனையும் எல்லா கொடுக்கல் வாங்கலையும் உள்நாட்டு திணைக்களம் இப்படியே பார்த்து கொண்டிருப்பதில்லை. எங்களாவது ஒரு தகவல் வருமாயிருந்தால் அந்த தகவலுக்கு பின்னால் சென்றுதான் அந்த போஸ்ட் ஒடிட்டு சொல்லுவோம், அதுகளை செய்து கொள்வோம். ஆகவே அந்த ரிஸ்க் ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே அது இப்போ நாங்கள் சாப்பிட்டு விட்டு மாத்திரம்தான் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதும் தான் நிம்மதி. ஆகவே பிரச்சனைகள் எந்த வழியில் வரும் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே கொஞ்சம் பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் வரி ஏய்ப்புக்கான தண்டனை வட்டி அதே நேரத்திலே பின் அதாவது காலதாமதமாக கொடுத்ததுக்கான தண்டனை கட்டணம் எல்லாம் வரவிடு ஒரு பெரிய அளவு நான் கொடுக்க வேண்டிய தொகை சின்னதாக இருந்திருக்கும். அதை ஏய்ப்பு செய்ததன் காரணமாக பெரிய அளவு நட்டம் எங்களுக்கு ஏற்படும். ஆகவே இந்த விடயத்திலே மிக அக்கறையாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்லண்ட் ரெவன்யூ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உறவுரை திணைக்களம் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் நாங்கள் தப்பித்து விட முடியாது. ஆனால் திரு நஃபீல் அவர்களே, ஆரம்பத்திலே இப்பொழுதெல்லாம் அதிகமாக இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் என்பது இப்பொழுது பயமாகவே பல பேருக்கு இருக்கிறது. இப்போது நான் நாளைக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடுறதா இல்லையா என்பதே பல பேருக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை. திடீரென்று இது ஒரு பிரச்சனையாக முளைத்து விட்டது. முதலாவது விடயம் திரு நஃபீல் அவர்களே, ஆரம்ப காலத்திலே இது எவ்வாறு பார்க்கப்பட்டது உங்களுடைய உறவுரை திணைக்களத்தினால், இப்பொழுது ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம், ஏன் பயப்படுறார்? ஆரம்ப காலத்திலும் ஒரு 10 மில்லியனை வங்கியிலே வைத்து வருமானம் உழைத்து கொண்டிருந்தவர்கள் வரி கட்டணம் செலுத்தவும் இல்லை, வரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவும் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய வரப்போகிறதே என்ற ஒரு பயம் வருகிறது.
அந்த பயமே திடீரென்று வருகிறது. இது எல்லாமே தகவல் தொழில்நுட்ப விடயங்களில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வங்கிகள் இப்பொழுது கட்டாயமாகவே தான் வழங்குகின்ற வட்டியில் 105% வித்ஹோல்டிங் டேக்ஸாக நிறுத்தி வைத்தல் வரியாக பிடித்து கொண்டு மீதத்தை தான் அவருடைய கணக்கிற்கு டிபாசிட்டர் என்ற வைப்பாளர் என்ற கணக்கு வரவு வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல வங்கி அவ்விதம் கழித்த தொகையை உள்நாட்டு ரயில்வே திணைக்களத்திற்கு விவரமாக அனுப்பி வைக்க வேண்டும். இவைகளெல்லாம் இப்பொழுது அந்த நாங்கள் சொல்லுவோம் மேனுவல் தாளிலே ஒரு பெரிய ஷீட்டிலே எழுதி அனுப்புவது இல்லை. இப்பொழுதெல்லாம் சிஸ்டத்திலே அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், பேர், அக்கௌண்ட் நம்பர், எவ்வளவு வட்டி தொகை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு வரி கழிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை அவர்கள் எலக்ட்ரானிக்கலாக எங்களுக்கு ஆன்லைன் செய்து விடுவார்கள். அப்படி செய்கின்ற போது இன்லண்ட் ரெவன்யூக்கு மிக இலகுவாக அந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். யார் எவ்வளவு வருமானம் வட்டி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு மனப்பயமாக இருக்கலாம். இரண்டாவது விஷயம், ஊடகங்கள் இவற்றை வரி விதிக்கப்பட்ட விடயத்தை பட்ஜெட் வரவு செலவு திட்டம் 2023 வரவு செலவு திட்டத்துக்கு முன்பிருந்தே அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கைகளை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் இந்த வரி சம்பந்தமான அறிவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது அவர்களுடைய மனதில் பதிந்து இப்பொழுது ஒரு அச்ச நிலைக்கு தள்ளியிருக்கின்றது. இது என்னென்றால் இப்போ அடுத்த விஷயம் என்னென்றால் இப்பொழுது வங்கிகள் வழங்குகின்ற வட்டி வீதமும் கூட 25% தாண்டி விட்டது. ஆகவே அங்கே வட்டியை மிஸ் பண்ண இயலாது, வட்டியை மிஸ் பண்ண இயலாது, அது அதையும் தவற விட முடியாது. ஆகவே வங்கியில் தான் போட வேணும். அந்த வட்டியை தனியார் ஒருவர் தரமாட்டார். ரெண்டாவது தனியாரிடம் கொண்டு போய் வட்டி கொடுப்பது பாரிய ரிஸ்க், மூலதனத்தையும் இல்லாமல் செய்துவிடும். ஆகவே வங்கி தான் ஒரே சேஃபஸ்ட் பாதுகாப்பான ஒரு இடம். ஆகவே அங்கே கொண்டு போய் வங்கியில் கொண்டு போய் முதலிடுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு பெரிய வட்டி கிடைக்கின்றது. இனி கிடைக்கின்ற வட்டியில் தானே நீங்கள் வரியை கட்டுகின்றீர்கள் என்று சொன்னால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். அது 5% வங்கி அறவிட்டுக் கொள்ளும் வித்ஹோல்டிங் டேக்ஸாக. ஆனால் அந்த வருமானம் எங்களுடைய வருமான வரி கணக்குக்கு கொண்டு செல்லப்படும். இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனுக்கு அது கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே 2 லட்சம் ரூபா வருமானம் சாலரி எடுப்பவராக இருந்தால் இந்த 1 லட்சம் ரூபாம் எனக்கு வருகின்ற பொழுது 3 லட்சம் ரூபாயாக மாறும். ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ 36% நான் விழுந்து விடுவேன், 30% விழுந்து விடுவேன். அந்த விழுந்து விடுகின்ற பொழுது இயற்கையாக நீங்கள் பார்த்தால் திரு நஃபீல் அவர்களே, வங்கி 25% எங்களுக்கு வட்டி தருவதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததன் பிறகு இஃபெக்டிவாக நாங்கள் பார்த்தால் எங்களுடைய வட்டி வருமானம் ஒரு 17.5-18% இருக்கு. ஓ, அப்போ உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம் 25% வட்டி என்று, வருமான வரி செலுத்துவதுதான் தெரியும், அது உண்மையாகவே ஒரு 18% வட்டியாகத்தான் இருக்கிறது என்று. உண்மை அதுதான் அங்கே உள்ள சிக்கல் திரு நஃபீல் அவர்கள். ஆகவே இது நான் என்ன சொல்ல வருகின்ற வட்டியும் வங்கியும் அதிகரித்த வட்டியை தருகின்றது. நீங்கள் 25% வரலாற்றில் எப்பொழுதுமே எடுத்ததில்லை, அனுபவித்ததில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் 12% மேல் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது வரியை கழித்த பின்னும் நீங்கள் சொல்லுவது போன்று 17%-18% உங்களுக்கு கிடைக்கின்றால் இன்னும் பெரிய வட்டியைத்தான் உழைத்து கொண்டிருக்கின்றோம். திரு நஃபீல் அவர்களே, எல்லாத்துக்கும் வரி எங்களுக்கு தெரியும், ஆனால் பங்கு சந்தையிலே முதலீடு செய்து பங்கு சந்தை மூலமாக ஒரு ஆதாயம் பெறுகின்ற பொழுது அதை ஆங்கிலத்திலே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆன் ஷேர் டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த ஷேர் டிரான்சாக்ஷனுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் பல பேர் இந்த வங்கிகளில் முதலீடு செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறார்கள், எந்த இடத்துல கொண்ட காசு போட்டால் எங்களோட வருமானத்துக்கு வரி விதிக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் அந்த காசையும் பெருசளவில் இன்லண்ட் ரெவன்யூ பொருட்படுத்தாது என்று சிந்திக்கின்ற இடமாக இந்த பங்குச்சந்தை இருக்கிறது. ஏன் அந்த ஒரு முக்கியத்துவத்தை பங்குச்சந்தைக்கு நீங்கள் தனியாக கொடுத்திருக்கிறீர்கள்? உண்மையிலே இது ஒரு சரியான விளக்கம் என்று நான் சொல்ல முடியாது. பங்குச்சந்தை முதலிட்டால் வரி இல்லை என்பது ஒரு தவறான அபிப்பிராயம். வருமான வரி இல்லையே தவிர அங்கு வரி உண்டு. நீங்கள் உண்மையிலே பங்குச்சந்தையில் ஒரு பங்கை கொள்வனவு செய்கின்ற போதோ அல்லது விற்கின்ற போதோ உங்களோட போட் நோட்டில் அல்லது ஷோல்ட் நோட்டில் ஷேர் டிரான்சாக்ஷன் லெவி இருக்கின்றது. 0.3% இருக்குது ஷேர் டிரான்சாக்ஷன் லெவி. அந்த வரி உண்மையிலே இன்லண்ட் தான் கிடைக்கிறது, அனுப்பப்படுகின்றது. ஆகவே நீங்கள் 100 ரூபாய்க்கு எடுத்தால் 0.3% கட்டி விடுவீர்கள், உங்களுக்கு தெரியாமல் வரும். ஓ, ஆனால் மிக குறைவானது. அது எங்களுக்கு எந்த நாளும் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த வரி அந்த ரேட்டில் தான் இருக்க வேண்டும். உதாரணமாக இது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் 0.2%, 2.5, இப்போ 3, இது நாளைக்கு 0.5 ஆகலாம்.
ஏனென்றால் எல்லா வரியும் அரசாங்கம் கவனம் செலுத்தி அதிகரித்து விட்டது. இப்போ கவனம் செலுத்தாதையும் நீங்கள் இந்த ஊடகத்திலே சொல்லிவிட்டீர்கள். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிட்டது. ஆனால் அவ்விதமாக விற்று வருகின்ற வருமானத்திற்கு வருமான வரி விலக்களிப்பு உண்டு. உண்டு. அப்படியே நிறுத்த நாங்கள் ஒரு அழைப்பாளரை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. அரசியர்களுக்கு தான் இந்த வரி தொடர்பான ஒரு இது வந்து வரையறைய வந்து நீக்குது. அதே பிசினஸ் செய்தவங்களாய்க்கெல்லாம் அரச ஊழியர்கள் தவிர்ந்தவர்கள் சரியான முறையில வருமானம் காட்டப்பட்டதும் இல்ல, அவங்களுக்கு இந்த வரி தொடர்பான சுயமாக தானாக முன் வந்து வெளிப்படுத்தி கட்ட வேண்டும். அப்படிதான் கட்டாவிட்டால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னேன் மூன்று வழிகள். அதாவது நீங்கள் என்னதான் வருமானம் ஈட்டினாலும் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு நுகர்ந்து அதை முடிக்க முடியும். எல்லா வருமானத்தையும் உங்களுக்கு செய்ய முடியாது. இந்த குறைந்த வருமானம் உள்ளவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து வருமானத்தையும் செலவழித்து விடுவர். ஆனால் ஒரு எல்லைக்கு அங்கால் உழைக்கின்ற நபர்களால் அதை மறைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த காசை காசாக வைச்சிருக்க முடியாது. ஒன்றில் வங்கியில் போட வேண்டும், இல்லாவிட்டால் வாகனத்தில் போட வேண்டும், இல்லாட்டி காணி கட்டிடத்தில் முதலிட வேண்டும், இல்லாட்டி தங்கத்தில் ஏதாவது ஒன்று இப்படியான ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க்குள்ளுக்கு வருகின்ற ஒரு முறையில் தான் செய்ய வேண்டி இருக்கின்றது. அவ்விதம் செய்கின்ற பொழுது தான் இங்கே தகவல் உள்நாட்டு ரைவர் திணைக்களுக்கு வருகின்றது. மற்ற சில நேரம் சில நபர்கள் வேறு நபர்களின் பெயர்களை வைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் உண்டு. அது வேறு வேறு சிக்கல்களை கொண்டுவரும். உங்களுக்கு தெரியும் என்ன, இன்னொரு ஆள் நபரிடம் பேரிடம் இருந்தால் என்ன நடக்கும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் தான் பரநாள் கள்ளன் ஒரு நாள் பிடிபடுவான் என்பது போல் சில நேரங்களிலே உங்களுடைய நேரகாலம் சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் பிடிபட்டு விட்டீர்களாக இருந்தால் ஏற்கனவே சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு தண்டப்படத்தையும் வரி ஏற்புக்கான தண்டனையும் பெற்றுக்கொள்ள வேண்டியப்படும். ஆகவே சட்ட ரீதியாக இவற்றையெல்லாம் நாங்கள் செலுத்த வேண்டுமோ அவற்றை நாங்கள் செலுத்துவது கட்டாயமாகவே எத்தணிக்க வேண்டும். செல்ஃப் அசஸ்மெண்ட் முறையிலே தாங்களாகவே முன்வந்து செய்ய வேண்டும். ஆணையாளர் அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே இந்த வருமான வரி செலுத்துபவர்கள், நாங்கள் பங்குச்சந்தை சம்பந்தமாக பேசிகிட்டு இருந்தோம், இடையிலே அது தடைப்பட்டு விட்டது. அதிலே நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க, வருமானம் வருகின்ற பொழுது விற்பனை செய்து பங்குகளை விற்பனை செய்து வருமானம் வருகின்ற பொழுது அது வருமானத்துக்கு வரி இல்லை. அவை ஒரு மிக முக்கியமான ஒரு வருமான முறை விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை பாதுகாட்டிலே என்று சொன்னால் இந்த பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வதற்கான லாபங்கள் வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஓ, இது உண்மையிலே இந்த முறை வரவு செலவுத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரி விலக்களிப்பல்ல. இது காலகாலமாக இவ்விதமே தான் இருந்து வருகின்றது. அதுபோக இன்னும் சில வரி விலக்களிக்கப்பட்ட துறைகளும் காணப்படுகின்றன. ஒன்று விவசாயம். விவசாயி ஒருவர் தனது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தி அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற வருமானம் வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விலக்களிப்பு 2023-24 வருடம் வரைக்கும் காணப்படுகின்றது. ஆனால் காலகாலமாக விவசாயத்துறைக்கு வரி விலக்களிப்பு அளித்து கொண்டே வரப்படுகின்றது. அது சில காலத்துக்கு 5 வருடம், திருப்பி 10 வருடம். விவசாயத்துறை வரி விலக்களிப்புக்கு உட்பட்டது மிக அரிது. அவ்விதம்தான் வரி விதிப்புக்கு உட்பட்டாலும் குறைந்தபட்ச வரி விதிப்பு, உதாரணம் 10% போன்ற கன்செஷன் ரேட்டுக்குத்தான் உட்படுத்தப்படுகின்றது. அதுபோக இந்த ஜெம் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கும் வரி விலக்களிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது அவர்கள் வரி விதிக்கு உட்படுத்தப்படுகின்றனர். மற்றது நீங்கள் சொன்னது போல் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகளை விற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் வரி விலக்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் நீங்கள் இங்கிருந்து கொண்டு வெளிநாட்டுக்கு சேவைகளை செய்கின்ற போது, ஆன்லைன் சர்வீஸ் சொல்லுவீர்கள், அவ்விதம் செய்கின்ற போது உங்களுக்கு ஃபாரின் கரன்சியில் வருமானம் வருகின்ற போது அந்த வருமானத்துக்கும் வரி விலக்களிப்பு உண்டு. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவர் தான் குடியிருந்த வீட்டை விற்றால் அதன் வருமானம்
வரி விலக்களிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. இவ்விதமான சில வரி விலக்களிப்புகளும் காணப்படுகிறது. திரு நஃபீல் அவர்களே, பரந்த பரப்பு இது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, ஒரு 3 நிமிடமோ 4 நிமிடம். சுருக்கமாக சில விடயங்களே கேட்க வேண்டும், மிக வேகமாக கேட்கிறேன். உங்களால் முடிந்த அளவு அவற்றுக்கான பதில்களை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். ஒருவர் ஊரிலே ஒரு காணியை வேண்டுகிறார், அதாவது இங்கே காணியிலே ஊரிலே ஒரு காணியை வேண்டுகிறார். வேண்டுகின்ற பொழுது 20 லட்சமோ 30 லட்சமோ ஏதோ ஒரு பெறுமதி கொடுத்து வேண்டுகிறார். இந்த இடத்திலே ஏதாவது வரி சம்பந்தப்படுகிறதா காணி கொள்வனவுக்கு? காணி கொள்வனவுக்கு வரி உண்டு, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கின்றது, முத்திரை தீர்வை. ஆனால் விற்பவருக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் உண்டு. விற்பவருக்கு, வேண்டுபவருக்கு இல்லை. இல்லை, விற்பவருக்கு கேபிட்டல் கெயின். அதாவது நான் இப்பொழுது வேண்டி இன்னொருவருக்கு விற்கின்ற பொழுது அதில் வருகின்ற மேலதிக வருமானத்துக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10% நீங்கள் கட்ட வேண்டும். கட்ட வேண்டும். இது ஆரம்பத்தில் இருந்ததா? 2002 முன்னர் காணப்பட்டிருந்தது, இடைப்பட்ட காலத்தில் இருக்கவில்லை, இப்பொழுது மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும். ஆகவே காணியை வேண்டுபவர்கள் பரவாயில்லை, நுகர்வுக்காக வேண்டுபவர்கள் பரவாயில்லை, வியாபாரத்துக்காக வேண்டி விற்கின்ற செயற்பாடுகளை செய்பவர்களுக்கு இனிமேல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அறவிடப்படும். இல்லை, வியாபார நோக்கம் மட்டுமல்ல, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு தேவைக்குத்தான் வாங்கினீர்கள், ஆனால் திருப்பி ஏதோ திருப்பி உங்களுக்கு தேவைப்படுகின்றதோ விற்கின்றீர்கள், அந்த சந்தர்ப்பத்திலும் 10% வரி உண்டு. இந்த வீடு வளவு விற்பனை செய்கின்ற போது மாத்திரம்தான், நீங்கள் குடியிருந்த வீடாக இருந்தால் அதற்கு வரி விலக்களிப்பு உண்டு. உண்டு. சில வழிகளிலே பார்த்தால் நாங்கள் ஒரு காணி கட்டிடத்தை, ஒரு வீடு, தொடர்மாடி வீடு ஒன்றை வேண்டுகிறோம். ஆரம்பத்திலே பேசியது போல ஒரு பார்ட்லி பேமெண்ட், 2020 நாங்கள் தீர்மானித்து விட்டோம் இந்த வீடு வேண்டுவதற்கு. ஆகவே கிட்டத்தட்ட 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டில் 40 மில்லியன் நாங்கள் கட்டிவிட்டோம் இன்று வரை. 10 மில்லியன் எங்களுடைய சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு இணைய கட்ட வேண்டி இருக்கிறது 2023 அந்த 10 மில்லியனுக்கும் வரி செலுத்த வேண்டுமா? வெட்வரி, இங்கே வெட்வரி இருக்கின்றது, அது வெட்வரி 1ஆம் தேதியிலிருந்து அமுலாகின்றது. ஆகவே நீங்கள் சில இன்று உங்களுக்கு அந்த தொகையை கட்ட முடியுமா இருந்தால், இன்று 1ஆம் தேதிக்கு முன்னர் உங்களுக்கு வெட்வரி விட முடியாது. 1ஆம் தேதிக்கு பின்னர் செலுத்துகின்ற போதுதான் வெட்வரியை உங்களது டிவலப்பர் உங்களிலிருந்து அறவிட முயற்சிப்பார். ஆனால் நான் முன்னர் சொன்னது போல அவருடைய முதல் நிபந்தனை என்னென்றால் அவர் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்க வேண்டும், ரைட். உங்களுக்கு அதுக்கு பிறகுதான் வெட்டை சார்ஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு நியாயம் இல்லையே. இப்பொழுது ஒரு நாங்கள் ஒரு நுகர்வு தீர்மானத்தில் ஈடுபடுகிறோம் 2020 ஆனால் அதனுடைய கொடுப்பனவு முறை ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கண்ட்ராக்ட் 2020 முடிகிறது. அதில் ஒரு பேமெண்ட் 2023. ஆனால் அந்த பேமெண்ட்டுக்கும் நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்பது நாங்கள் கண்ட்ராக்டை செய்கின்ற ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு இருக்கவில்லையே. ஓ, வரி வந்து காலத்துக்கு கால அரசாங்கம் எடுக்கின்ற கொள்கை தீர்மானம். ஆகவே கொள்கை தீர்மானத்தின் படிதான் செயற்படுத்தப்படுகின்றது. அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் வரியை விதிக்கின்றது. ஆகவே மக்கள் நீங்கள் சொன்னது போல என்ன சொன்னீர்கள், இன்னொன்று சொன்னீர்கள் என்னவென்றால் இது ஒரு நியாயமில்லாத விடயம் என்று சொன்னீர்கள். அப்போ நியாயமில்லாத ஒரு அரசாங்கம் கொண்டு வந்துமா இருந்தால் அதை எங்களது வேண்டும், இல்லை எங்களுடைய வாக்குரிமையைத்தான் பயன்படுத்த வேண்டும் அந்த விதமான சந்தர்ப்பங்களில். அப்போ அது ஒரு விடயம். இரண்டாவது இன்னொரு விடயம் கேட்க வேண்டும். இப்பொழுது இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது ஃபிக்ஸ் டிபாசிட்டிலே நாங்கள் வைப்பு செய்கின்ற பொழுது வருகின்ற இன்ட்ரெஸ்ட் இன்கம் வித்ஹோல்டிங் டேக்ஸுக்கு உட்படுத்தப்பட போகிறது. அதுவும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது, நான் ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்டை 2016 ஏற்படுத்தி விட்டேன், ஓகே, அதனுடைய மெச்சூரிட்டி 2024 வருகிறது, ஓகே, அந்த நேரத்திலே அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 5 மில்லியன் இன்ட்ரெஸ்ட்டாக வருகிறது, மிகப்பெரிய. ஆனால் நான் எப்பொழுது அந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டை ஏற்படுத்தினேன், 2016-17. ஆனால் வருகின்ற இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2023-24, அதுக்கும் வரி விதிக்கப்படுமா? நிச்சயமாக அதுக்கும் வரி விதிப்பு உண்டு. ஏனென்றால் இலங்கையில் வரி விதிக்கிற கணக்கீட்டு முறை ஒன்று இருக்கின்றது. ஒன்று கேஷ் பேசிஸ், அடுத்தது அக்ரூவல் பேசிஸ், பண அடிப்படை, மற்றது சொல்ல தெரியவில்லை எனக்கு. இப்போ இவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கின்ற நாள் வந்து இந்த வரி விதிப்புக்கு அமுலாகின்றதுக்கு நாளுக்கு பிறகு. ஆகவே மொத்த வட்டி வருமானத்திற்கும் 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிப்பர். நீங்களும் சுயமாக வரியை கணிப்பிட்டு 5% மேற்பட்ட தொகையை கட்ட வேண்டியது. கட்ட வேண்டும். ஒரு ஆசிரியர் தனியார் வகுப்பொன்றை மேற்கொள்கிறார், ஒரு செமினார் ஒன்றை நடத்துகிறார், அதிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் காசாக கொடுக்கப்படுகிறது மாணவர்கள் மூலமாக. இந்த காசாக கொடுக்கின்ற தொகை வரி விதிப்புக்கு உள்ளாகப்படுமா? நிச்சயமாக வரி விதிப்புக்கு உட்படும். உட்படும். எந்த வரி? வருமான வரி. அதுபோல வித்ஹோல்டிங் டேக்ஸ் இதில் இருக்கிறதா? வித்ஹோல்டிங் டேக்ஸ் இங்கே வரி செலுத்துபவர்கள், பணத்தை கொடுப்பவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் பிள்ளைகள் வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஏஜென்ட்டாக பதியப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே வித்ஹோல்டிங் டேக்ஸ் இங்கே அப்ளை ஆகாது.
மாறாக வருமான வரியை அவர் சுயமாக கட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன முறைகள் தான் இல்லை உள்நாட்டு திணைக்களம் அவரை தேடிப்பிடிக்கும். உண்மையாகவே திரு நஃபீல் அவர்களே, இன்னும் பல விடயங்களை கேட்கலாம். ஏன்டா மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களோ சொல்லனா, சந்தேகங்கள் எவ்வளவோ இருக்கிறது. என்னால் அது வரி சம்பந்தமான விடயம். இந்த வருடம் மிகப்பெரிய வரி நடைமுறைப்படுத்தப்பட போகிறது 2023. நீங்கள் சொன்னது போல் வரலாற்றிலே 36% என்பது இந்த முறை தான் முதல் முறையாக. பல வரி விலக்களிக்கப்பட்ட துறைகள் வரிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதும் இந்த முறை தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நேரம் மட்டுமட்டாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக வரி சம்பந்தமான சந்தேகங்களை தீர்ப்பதற்காக இங்கே வருகை தந்த வரித்திரைக்களத்தினுடைய கொள்கை வகுப்பு மற்றும் சட்டவாக்கல் துறையினுடைய ஆணையாளராக இருக்கின்ற திரு நஃபீல் அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு நஃபீல் அவர்களே, நன்றி. நன்றி, வணக்கம். கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், 2023 ஜனவரி மாதம் 1st திகதி ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் புதிய வரி திட்டத்துக்குள் வரி கொள்கைக்குள் நாங்கள் உள்வாங்கப்படுகிறோம். ஆகவே அதுக்கான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கான ஒரு விளக்கத்தை தான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் என்ற சந்தோஷத்தோடு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.